ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பியூட்டி வித் ஈஸ். நான் பூர்ணி. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இன்னைக்கு வீடியோ வந்து ரெண்டு கன்சீலர் யூஸ் பண்ணி நான் எப்படி பேஸ் மேக்கப் கொண்டு வரேன் அப்படிங்கறதான். ஃபவுண்டேஷன் இல்லாம கன்சீலர் மட்டும் வச்சு யூஸ் பண்ற வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க அதை பாக்கலன்னா இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி நீங்க பாக்கலாம். சோ டிஃபரெண்ட் கன்சீலர் யூஸ் பண்ணி பேஸ் மேக்கப் வந்து நான் பண்ணிருப்பேன். இன்னைக்கு வந்து நான் யூஸ் பண்ண போற கன்சீலர் என்னன்னா மேபிளின் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் தான். சோ இதை பத்தின ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவா போட்டிருக்கேன், அதை பாக்கலன்னா அதுக்கும் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பண்றேன். இல்லனா நீங்க அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இன்னைக்கு வந்து ரெண்டு கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து இந்த ஷேட் 11 டான், இன்னொன்னு வந்து 10 கேரமல். சோ 11 டான் வந்து என்னுடைய ஸ்கின் டோன் அண்ட் 10 கேரமல் வந்து சோ என் ஸ்கின் டோன்ல இருந்து 1 ஆர் 2 ஷேட்ஸ் வந்து லைட்டரா இருக்கும். சோ இந்த ரெண்டு கன்சீலர் மட்டும் தான் என்னுடைய பேஸ்ல இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. சோ உங்களுக்கு நீட்டான ஒரு லுக் வந்து கிடைக்கும். இந்த மேக்கப் லுக் இந்த ரெண்டு கன்சீலர் மட்டும் வச்சு எப்படி பண்ணேங்கறத பாக்குறதுக்கு கண்டினியூ வாட்சிங். சோ இங்க வந்து நான் கன்சீலர் மட்டும் தான் காமிக்க போறேன், அதனால ஸ்கின் கேர் வந்து நான் ஆல்ரெடி முடிச்சுட்டேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்றது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் போடுறேன், நீங்க பாத்துக்கலாம். சோ இப்போ வந்து டைரக்டா கன்சீலர் போயிடலாம். அண்ட் என்னோட ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிட்டேன். சோ இன்னைக்கு வந்து பிரைமர் எல்லாம் நான் யூஸ் பண்ணல, டைரக்டா கன்சீலருக்கு போலாம். ஃபர்ஸ்ட் வந்து கலர் கரெக்ட் பண்ண போறேன். அதுக்கு வந்து என்னுடைய ஷேட்ல 11 டேன். சோ இந்த ஷேடு வச்சு நான் எங்கெங்க டிஸ்கலரேஷன்ஸ் இருக்குதோ, அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால ரொம்ப வந்து விண்டருக்கு ஒத்துக்கவே கிடையாது. பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பேச்சஸ் ஆகுறது, இதெல்லாம் பிம்பிள்ஸ் கிடையாது. அந்த விண்டர்ல நான் டெய்லி போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வந்து கிளைமேட் ஒத்துக்காம அந்த ட்ரை பேச்சஸா வந்து அது வந்து ட்ரை ஆயிட்டு இந்த மாதிரி பிளாக் ஆயிடுது. சோ டைரக்டா வந்து டிஸ்கலரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கன்சீல் பண்ண போறோம். என்னுடைய ஷேட் வந்து 11 டேன். இது வந்து ட்விஸ்டிங் டைப். சோ ட்விஸ்ட் பண்ணுனா ப்ராடக்ட் வந்து வெளியில வரும். லைட்டா தான் அப்ளை பண்ண போறேன், ஏன்னா இதுக்கு மேல நம்ம வந்து ஹைலைட்டும் பண்ணுவோம். சோ இது வந்து ரொம்பவே திக்கான கன்சீலர், லைட்டா அப்ளை பண்ணுங்க, அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. சோ இப்போ வந்து நான் ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போறேன். அண்ட் ரீசென்ட்லி வந்து எனக்கு இந்த ஸ்பஞ்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பிரைமார்க்ல வாங்கினது. யூஸ்வலா பிரைமார்க்ல வந்து ரியல் பியூட்டி பிளெண்டர் மாதிரியே வந்து டியூப்ஸ் எல்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். நீங்க வந்து வாட்டர்ல நினைச்சா கூட அது வந்து அமுங்கவே செய்யாது. பட் இந்த ஸ்பஞ்ச் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு 5 செட்ஸ் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பஞ்ச் இப்போ. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நான் பிரஷ் யூஸ் பண்றதை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றேன், முக்கியமா வந்து கிரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றப்போ. பவுடருக்கு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்க வந்து பிரஷ் யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். பட் கிரீம் ப்ராடக்ட்ஸ்க்கு ரீசெண்டா நான் வந்து இதுக்கு மாறிட்டேன். சோ ஸ்கின்ன வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாது, முக்கியமா வந்து அண்டர் ஐ. மத்த ஏரியா கூட பரவாயில்ல, பட் அண்டர் ஐ ஏரியா வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அங்க யூஸ் பண்ண பண்ண நமக்கு வந்து சீக்கிரமா ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சூப்பரா பிளெண்ட் ஆயிடும். இந்த ஸ்பஞ்ச் ரொம்பவே நல்லா இருக்கு. சோ பிளெண்ட் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு ஸ்கின் வந்து ஈவன் ஆச்சு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுதான். சோ டெய்லி யூஸ்க்கு வந்து ரொம்ப ஃபுல் கவரேஜ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், எனக்கு இதுவே ஓகேவா தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கன்சீலர் யூஸ் பண்ண போறேன். இது ஆல்மோஸ்ட் ஹாஃப் காலி ஆயிடுச்சு. சோ இது வந்து 10 கேரமல் இந்த ஷேட். இதை யூஸ் பண்ணி லைட்டா நான் ஹைலைட் பண்ண போறேன். எனக்கு ரொம்ப ஹைலைட் பண்றது பிடிக்காது டெய்லி யூஸ்க்கு. இது கொஞ்சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாவே நல்ல பிரைட்னஸ் தரும். ரொம்ப ரொம்ப லைட்டா நான் ஹைலைட் பண்ண போறேன், பிகாஸ் நம்ம ஃபவுண்டேஷன் எதுவுமே இங்க யூஸ் பண்ணல. கொஞ்சம் ஸ்கின் வந்து பிரைட்டா இருந்தா நல்லா இருக்கும். நான் அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ண போறேன். சோ இந்த மாதிரி விண்டர் சீசனுக்குலாம் நீங்க கிரீம் ப்ராடக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. கிரீம், பிளஷ், லிப்ஸ்டிக் எது யூஸ் பண்றனோ அதை வந்து லைட்டா ஸ்மச் பண்ணும் போது கையில இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படியே பிளஷா யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளவுதான், நம்ம பேஸ் மேக்கப் வந்து முடிஞ்சாச்சு. இதுக்கு மேல நான் வந்து பவுடர் எல்லாம் யூஸ்வலா செட் பண்ணவே மாட்டேன். டைரக்டா வந்து லிப்ஸ்டிக் அண்ட் ஐஸ் தான். ஐஸ்க்கு வந்து மஸ்காரா மட்டும்தான். சோ மஸ்காராவும் முடிச்சாச்சு. ஃபைனலா லிப்ஸ்டிக் கூட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஐ அம் ஸ்டாம் லிக்விட் லிப்ஸ்டிக் த மவுண்டீஸ் 10. இந்த ஷேட் எனக்கு பர்டிகுலரா ரொம்ப பிடிக்கும். நீங்க என்னோட ஸ்கின் டோன்ல இருந்தீங்கன்னா இல்ல டீப்பரா இருந்தாலும் நல்லா இருக்கும், லைட்டரா இருந்தா கூட நல்லாதான் இருக்கும். கொஞ்சம் இன்னைக்கு போல்டா ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதான் வாவ், சூப்பரா இருக்கு கலர். டெய்லி யூஸ்க்கு வந்து இவ்வளவு டார்க்கா போக மாட்டேன். சோ லைட்டர் லிப்ஸ்டிக், நியூ லிப்ஸ்டிக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்.
அப்ப வந்து நான் லைட்டா டச் பண்றப்போ இங்கேயும் டச் பண்ணிப்பேன். இன்னைக்கு வந்து எதுவுமே இல்லை, ஃபேஸ்க்கு ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு. லிப்ஸ்டிக் போட்டாதான் அது வந்து ஃபேஸே வந்து கம்ப்ளீட் ஆகுதுல்ல. ஒரு குயிக்கான மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் நீங்க வந்து கொஞ்சம் லாங் ஸ்டேல இருப்பீங்க, இல்ல டெய்லி ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி போட்டு போறீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணது வந்து பேட்சியா இல்லாம ஃபிளேக்கியா இல்லாம ஓரளவுக்கு லாக் அண்ட் க்ளோயிங்கா இருக்கணும்னா இந்த வின்டர் சீசனுக்கு ஒரே ஒரு டிப் என்ன சொல்லுவேன்னா, நல்ல ஒரு செட்டிங் ஸ்ப்ரேல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன மேக்கப் போட்டாலும் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லாக் பண்ணிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அது ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ வின்டர் சீசன்ல ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிட்டு லைஃப்லெஸ்ஸா இருக்காம இது வந்து க்ளோ ஃப்ரம் வித்தின் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அதுக்காக நான் எப்பயுமே ஹைலி சஜஸ்ட் பண்றது செட்டிங் ஸ்ப்ரேல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கும் இந்த மேக்கப் லாக் பண்றதுக்கு நான் வந்து இந்த செட்டிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ண போறேன். எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தாராளமா யூஸ் பண்ணுங்க. பவுடர்லாம் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த மேக்கப்லாம் நல்லா செட் ஆயிட்டு உங்களுக்கு ஸ்கின் மாதிரியே இருக்கும். தனித்தனி லேயர்ஸா இல்லாம எல்லாமே பிளெண்ட் ஆகி சூப்பரா இருக்கும். ஸ்பஞ்ச் வச்சு நல்லா இந்த மேக்கப் லுக்கே முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து நீங்க டெய்லி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இது எல்லாமே பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும். நான் அப்படிதான் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெக்வஸ்ட் என்ன, ஸோ எந்த மாதிரி போட்டா உங்களுக்கு பிடிக்கும்ங்கிறதெல்லாம் மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். பை.